இயேசு சொன்னார், நான் உலகத்தார் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்லன்றார். அது எவ்வளவு மேன்மையான வார்த்தை தெரியுமா? நீ இந்த உலகத்துக்குரியவனே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிசாசானவன் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். அப்ப உலகத்தின் அதிபதி உலகத்தாற்றுதான் வேலை பார்க்க முடியும், நீ உலகத்தார் அல்ல, அதனால உங்ககிட்ட அவன் வேலை பார்க்க முடியாது. இந்த வார்த்தை எதுக்கெல்லாம் பிரசங்கிச்சுட்டாங்க, நீ உலகத்தான் அல்ல அதனால லிப்ஸ்டிக் போடாத, நீ உலகத்தான் அல்ல அதனால முடியை இப்படி வெட்டாத, நீ உலகத்தான் அல்ல அதனால வந்து நீ என்ன செய்யாத, என்னது பேண்ட்டு பேக்கி போடாத, நாய் பேக்கி போடக்கூட, பேக்கின்னு அந்த காலத்தில் இப்படி இப்படி கட் பண்ணியிருப்பாங்க, அப்படியே துணியை போட்டு சரட்டு சரட்டுன்னு கட் பண்ணிடுவார் பேக்கி. ஆனால் அந்த காலத்தில் ஜெமினி எனசில் தான் போட்டு ஒரு பேக்கி தான் போட்டுக்கு நாய். அப்புறம் பெல் பாட்டம் வந்துச்சு, அப்புறம் பெல் பாட்டம் போட்டால் போடக்கூடாது, அது வந்து கீழே பெருசாக இருக்கு மேலே சிறுசாக இருக்கும், பெல் பாட்டம் பேக்கி மேலே பெருசாக இருக்கு கீழே சிறுசாக இருக்கும். ஆமாம், நேராக கட் பண்ணால் டைட்ஸு, ஆ நேராக அகலமாக கட் பண்ணால் பேரலல். ஸோ பேக்கில் பேரலல் பேக்கி இருக்குது, வந்து ரெண்டு மூணு பேக்கி இருக்குது, நேராக அகலமாக வெட்டினா அது பேரலல், நேராக நெருக்கமாக வெட்டினா டைட்ஸு, மேலே அகலம் கீழே குட்டையாக வெட்டினா அது பேக்கி, கீழே அகலம் மேலே குட்டையாக வெட்டினா அது பெல் பாட்டம். இது எல்லாமே உலகம்னா அப்புறம் பேண்ட் எப்படி தான் வெட்டுறது? ஆ இந்த பேசுகிறாங்கல்ல பெந்தகோஸ்தேக்கார், இவங்க கையில் கத்திரியை கொடுத்து நீ வெட்டி அம்மத, ஏ இப்படி வெட்டினா பெல் பாட்டம், இப்படி வெட்டினா பேக்கி, நேராக வெட்டினா டைட்ஸு, அகலமாக வெட்டால் பேரலல். இப்போ எதான் வெட்ட போகிற சொல்லுங்க, ஏன்டா எதை வெட்டினாலும், ஏ நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்லன்னு சொல்லி லிப்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நீ, உலகத்தார் அல்லன்னு சொல்லி கண்மை போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நீ, ஒன்றால் அந்த ஐடெக்ஸ் கம்பெனிக்காரனே மூடிட்டான், நீ உலகத்தான் அல்லன்னு சொல்லி சுடிதார் போடக்கூடாது லெகின்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நீ, நீ உலகத்தான் அல்ல உனக்கு சுகர் வரக்கூடாதுன்னு ஏன்டா சொல்லித்தரல, நீ உலகத்தான் அல்ல உனக்கு பிபி வரக்கூடாதுன்னு சொல்லித்தரல, நீ உலகத்தான் அல்ல உனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு சொல்லித்தரல, நீ உலகத்தான் அல்ல ஆகையால் வியாதி உனக்கு வர முடியாது, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க. நான் கலோக்கியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஒரு வார்த்தை சொல்றேன், அது வேணான்னு அன்பார்லிமெண்ட் வேறனால இப்படி சொல்றேன், அதெல்லாம் சொல்லி கொடுக்க உனக்கு திராணி இல்லை, ஏன்னா அதெல்லாம் உனக்கு இருக்கு சுகர்ல இருந்து எல்லாம். இப்ப அதை நான் சொன்னா சார் நீங்க உலகத்தானா சார் கேள்வி கேட்டுருவே, நீ இல்ல தெரியாம விட்டுட்ட, உன்ன புரிஞ்சுக்க, ஒரு புழுவை கொள்ளுவதற்கு இவ்வளவு பெரிய வசனத்தை எடுத்துட்டு வந்து கண்மைக்கு லிப்ஸ்டிக்கும் புல்டோசர் எடுத்துட்டு வந்து புழுவை கொண்டிருக்கியடா, நீ இது புல்டோசர்ரா, இது எடுத்து பில்டிங்க தூக்கி இருக்க வேணாமா, நீனு புழுவை கொள்ளுவதற்கு புல்டோசர் எதற்கு, இது வந்து இயேசு கிறிஸ்து கண்மைக்கும் உதட்டு சாயத்துக்கும் அதை பேசினாரு, இந்த உலகத்தின் எந்த இருளின் அதிகாரமும் உன்னையும் குடும்பத்தையும் தொட முடியாது, ஏனென்றால் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இதுதான் நம்ம நிலைப்பாடு, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு நீங்க நான் உலகத்தான் அல்ல, இயேசு உலகத்தார் அல்லாதது போல நானும் உலகத்தார் அல்ல என்று நீங்கள் தினந்தோறும் சொல்லுவீர்கள் என்றால், அதாவது அதாவது 30 நாட்கள் இதை காலை மதியம் இரவு, அது அது வந்து நாட்டு வித்தியக்காரன் வேற மாதிரி சொல்லுங்க, ஒரு ஒரு மண்டலம், ஆமாம் ஒரு மண்டலம் நீங்கள் நான் உலகத்தார் அல்லன்னு சொன்னீங்கன்னா நீங்க வேறொரு மண்டலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்கிறீர்கள், அதாவது மகிமையின் ரெல்மன் சொல்றீங்களா, அதான் மண்டலம், ஒன் லெவல் ஆஃப் க்ளோரியில இருந்து அனதர் லெவலாக போயிருவீங்க. சில வசனத்தை இப்ப கடவுள் கர்த்தர் என்ன டெய்லி சொல்ல சொல்றார், காலை சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பாட்டுக்கு பின்பு, மதியம் சாப்பாட்டுக்கு முன்பு பின்பு, நைட்டு, இப்படி மூணு நேரம் சொல்லிக்கிட்டே இருங்களேன், உங்க வியாதி உங்க சரீரத்தில் இருக்காது, நான் உலகத்தார் அல்ல.